Students, நீங்கள் நாம் பார்க்கப் போகிறது types of physical quantity on the basis of dimension. ஸோ ஏற்கனவே ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி டிரைவ்டு குவான்டிட்டின்னு பார்த்துருக்கோம். அது மாதிரி இங்கே ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை ஃபோர் டைப்ஸாக பிரிக்க போகிறோம். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அதோட டைமென்ஷனை பேஸ் பண்ணி. ஸோ அந்த டைமென்ஷனை பேஸ் பண்ணி ஃபோர் டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட், டைமென்ஷனல் வேரியபிள், டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட், டைமென்ஷன்லெஸ் வேரியபிள். டைமென்ஷனல் அப்படின்னா என்னது, இதுக்கு டைமென்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். கான்ஸ்டன்ட் அப்படின்னா அந்த வேல்யூ மாறாமல் இருக்கும். வேரியபிள் அப்படின்னா அந்த வேல்யூ மாறிட்டே இருக்கும். டைமென்ஷன் இருக்கும், மாறாமல் இருந்தால் அது கான்ஸ்டன்ட். டைமென்ஷன் இருக்கும், மாறிட்டே இருந்ததுன்னா அது வேரியபிள். ஸோ டைமென்ஷனல் வேரியபிள்னா என்னது, இட் ஹேஸ் டைமென்ஷன் அண்ட் இட் இஸ் கான்ஸ்டன்ட். இதுக்கு டைமென்ஷன் இருக்கும், அதே நேரத்தில் கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்கும், வேல்யூ வந்து மாறாமல் இருக்கும்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த சாப்டர்ஸில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கேபிட்டல் ஜின்னு மார்க் பண்ணுவோம், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டை ஸ்மால் ஹெச்ன்னு மார்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், டைமென்ஷனல் வேரியபிள். டைமென்ஷனல் அப்படின்னா டைமென்ஷன் இருக்குது, வேரியபிள்னா என்னது, மாறிட்டே இருக்கும், அப்போ கான்ஸ்டன்ட் இல்லைன்னு அர்த்தம். இட் ஹேஸ் டைமென்ஷன் பட் இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். இது டைமென்ஷன் இருக்கும், ஆனால் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, மாறிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன, லென்த்தும் வெலாசிட்டியும். லென்த்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லென்த் இருக்கும், ஒவ்வொரு ஸ்பீடும் ஒவ்வொரு விதமாக, ஒவ்வொரு வெலாசிட்டியும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே என்ன இருக்கும்னா டைமென்ஷன் இருக்கும். லென்த்தோட டைமென்ஷன் என்ன, கேபிட்டல் எல். வெலாசிட்டியோட டைமென்ஷன் என்ன, எல் டி பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தான் இங்கே. நெக்ஸ்ட் ஒன், டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். டைமென்ஷன்லெஸ் அப்படின்னா டைமென்ஷன் இருக்காது, ஆனால் வேல்யூ எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுதான் கொடுத்துருவாங்க, இட் ஹேஸ் நோ டைமென்ஷன் பட் இட் இஸ் கான்ஸ்டன்ட். இதுக்கு டைமென்ஷன் கிடையாது, ஆனால் இதோட வேல்யூ எப்படி இருக்கும், மாறாமல் இருக்கும், அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன, ஆல் தி நம்பர்ஸ். எந்த ஒரு நம்பர் எடுத்தாலும் அதுக்கு நம்ம டைமென்ஷன் சொல்ல முடியுமா, முடியாது. ரெண்டு, ரெண்டோட டைமென்ஷன் என்ன சொல்ல முடியாது. பத்து டைமென்ஷன் கிடையாது. ஆயிரம், ஒரு லட்சம், எதுக்குமே டைமென்ஷன் கிடையாது. பையோட வேல்யூ என்ன, 3.14, இதுக்கும் டைமென்ஷன் கிடையாது. இ, யூலர் நம்பர்னு சொல்லுவோம், இந்த யூலர் நம்பருக்கும் டைமென்ஷன் கிடையாது. ஆனால் இந்த வேல்யூஸ் எல்லாமே எனக்கு எப்படி இருக்கும், மாறாமல் இருக்கும். ரெண்டுன்னா அந்த வேல்யூ வந்து ரெண்டு தான், மாறவே போகிறது கிடையாது. டென்னா அந்த வேல்யூ 10 தான், அதுவும் மாறாது. பைனா 3.14 தான். யூலர் நம்பர் வேல்யூஸும் மாற போகிறது கிடையாது. ஸோ இப்போ இது எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஆனால் இது எதுக்குமே நம்ம டைமென்ஷன் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் ஒன், டைமென்ஷன்லெஸ் வேரியபிள். டைமென்ஷன்லெஸ், டைமென்ஷன் கிடையாது, டைமென்ஷன் இல்லை, ஆனால் என்னாகும், இந்த வேல்யூ வந்து எனக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இட் ஹேஸ் நோ டைமென்ஷன் அண்ட் இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். இதுக்கு டைமென்ஷன் கிடையாது, அதே நேரத்தில் என்ன கிடையாது, இது கான்ஸ்டண்ட்டும் இல்லை, அதாவது வேரியபிள். டைமென்ஷன் இல்லை, ஆனால் வேல்யூ மாறிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் வெலாசிட்டி ஆஃப் லைட் சம்மந்தப்பட்டது, அதிலேருந்து கண்டுபிடிக்கக்கூடியதான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் ஆல்சோ த ஸ்ட்ரெயின் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ். ஸோ அந்த ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு குவான்டிட்டிக்கும் டைமென்ஷன் இருக்கும், இது சேஞ்ச் ஆகாது, இது சேஞ்ச் ஆகும். இந்த ரெண்டு குவான்டிட்டிக்கும் டைமென்ஷன் கிடையாது, இது சேஞ்ச் ஆகாது, ஆனால் இது சேஞ்ச் ஆகும். இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ஃபோர் டைப்ஸாக பிரிச்சுருக்கோம். டைமென்ஷனை பேஸ் பண்ணி ஃபோர் குவான்டிட்டிஸை, ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை பிரிச்சிடலாம். இப்போ இந்த டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறதுனால என்ன யூசேஜ் அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு 2 mark கொஷின், என்னது, வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனலைசிஸ். இந்த மாதிரி டைமென்ஷன் அனலைசிஸ் பண்ணுறதுனால என்ன அப்ளிகேஷன், என்ன யூசேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன், கன்வெர்ட் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஃப்ரம் ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட் டு தி அனதர். ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா அது என்ன பண்ணணும், ஒரு சிஸ்டத்துலேருந்து, ஒரு யூனிட் ஆஃப் சிஸ்டத்துலேருந்து இன்னொரு யூனிட் ஆஃப் சிஸ்டத்துக்கு மாற்றணும். அதாவது ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்லேருந்து, இப்போ சிஜிஎஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணணும், சிஜிஎஸ்லேருந்து எஸ்ஐக்கு மாற்றலாம், இல்லை எஸ்ஐலேருந்து சிஜிஎஸ்க்கு மாற்ற முடியும். எதை, ஒரு பர்டிகுலர் ஃபிசிக்கல் குவான்டிட்டியை. இப்போ வெலாசிட்டி கொடுக்குறாங்கன்னா வெலாசிட்டியை சிஜிஎஸ்லேருந்து எஸ்ஐக்கோ, எஸ்ஐலேருந்து சிஜிஎஸ்க்கோ மாற்ற முடியும். அதான் கன்வெர்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், செக் த டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அந்த ஈக்குவேஷனோட ரெண்டு பக்கமும் டைமென்ஷன் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம், வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடின்னு ஒரு ஃபார்முலா எழுதி ரெண்டு பக்கமும் டைமென்ஷன் சேமாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஈக்குவல்டோட ரெண்டு பக்கமும் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அதில் கண்டிப்பாக ஈக்குவல் சிம்பிள் இருக்கும். அந்த ஈக்குவல் சிம்பிளுக்கு லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் டைமென்ஷன் சேமாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அதுதான் செக் பண்ணுறது. அடுத்தது, எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன் அமங் வேரியபிள் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இந்த ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷனில் ஒரு ரெண்டு மூணு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு மூணு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு இடையில என்ன ரிலேஷன் இருக்கும் அப்படின்றத நம்ம அந்த டைமென்ஷன் அனாலிசிஸ் மூலமாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம 2 mark கேட்கலாம். ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க.
ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்லேருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்டுக்கு மாற்றலாம். செகண்ட் என்ன, டைமென்ஷனல் கரெக்ட்னஸ், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அது டைமென்ஷன் வைஸ் கரெக்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்ண முடியும். இன்னொன்று என்ன, என்ன ஈக்குவேஷன் கொடுக்குறாங்களோ அந்த ஈக்குவேஷனில் சில ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்லாம் இருக்கும், அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸை நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும், அந்த ரிலேஷன்ஸை கொண்டு வர முடியும்.